வணக்கம். தமிழ் நிமிடன். நாட்டில் கொரோனா இரண்டாவது அலை மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. கொரோனா பரவல் அதிகரித்து வருவதை அடுத்து ஆக்சிஜன் தட்டுப்பாடும் நிலவி வருகிறது. ஒரு சில பகுதிகளில் கொரோனா தடுப்பூசிக்கும் தட்டுப்பாடு இருந்து வருகிறது. இந்நிலையில் முகக்கவசங்களே கொரோனா தொற்றிலிருந்து காக்கும் ஒரே ஆயுதமாக இருக்கின்றன. கடந்த ஆண்டு கொரோனா வைரஸ் தொற்று அதிகமான நாளில் இருந்தே முகக்கவசம் அணிவதின் அவசியத்தை சுகாதார அமைப்புகள் வலியுறுத்தி வருகின்றன. மேலும் எந்த முகக்கவசங்களை பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்து அறிவுறுத்தப்பட்டும் வருகிறது. இந்நிலையில் தற்போது ஒரு முகக்கவசமின்றி இரண்டு முகக்கவசங்கள் அணிவதுதான் பாதுகாப்பானது என்று நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் தனது ஆய்வின் மூலமாக கூறியுள்ளது. கொரோனா தொற்று ஏற்படாமல் இருக்க கண்டிப்பாக இரட்டை முகக்கவசம் அணிய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. முகக்கவசம் காற்றில் உள்ள நீர்த்திவிலைகளிலிருந்து நம்மை பாதுகாக்கும். முகக்கவசங்களில் பல வகைகள் உள்ளன. இதில் வாழ்வு பொருத்திய முகக்கவசங்களை அணிய வேண்டாம். சர்ஜிக்கல் முகக்கவசம், துணி முகக்கவசம், N95 முகக்கவசங்களை அணியலாம். முகக்கவசம் சுவாசிப்பதற்கு இடையூறு இல்லாதவாறு அதே நேரத்தில் சற்று இறுக்கமாகவும் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். மூக்கு பகுதியில் இறுக்கமாகவும், வாய்ப்பகுதிக்கு அருகே சற்று தளர்வாகவும், பின்னர் தாடை பகுதியில் இறுக்கமாகவும் இருக்க வேண்டும். சர்ஜிக்கல் முகக்கவசத்தை பயன்படுத்தும் போது முகக்கவசத்தில் முடிச்சு போட்டு பயன்படுத்துவது அதிக பாதுகாப்பை உறுதி செய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. இரட்டை முகக்கவசத்திற்கு ஒரு சர்ஜிக்கல் முகக்கவசத்தையும் ஒரு துணி முகக்கவசத்தையும் பயன்படுத்த வேண்டும். முதலில் சர்ஜிக்கல் முகக்கவசத்தையும் அதன் மேலாக ஒரு துணி முகக்கவசத்தையும் அணிய வேண்டும். N95 முகக்கவசம் அணிந்தால் வேறு முகக்கவசத்தை அணிய தேவையில்லை. இரண்டு சர்ஜிக்கல் முகக்கவசத்தையோ இரண்டு துணி முகக்கவசத்தையோ ஒன்றாக பயன்படுத்தக்கூடாது. முடிச்சு போடப்படாத சர்ஜிக்கல் முகக்கவசம் 56% மட்டுமே பாதுகாப்பை அளிக்கிறது. துணி முகக்கவசம் 51% பாதுகாப்பை அளிக்கிறது. முடிச்சு போடப்பட்ட சர்ஜிக்கல் முகக்கவசம் 77% பாதுகாப்பை அளிக்கிறது. N95 முகக்கவசம் 95% பாதுகாப்பையும் இரட்டை முகக்கவசம் 85.4% பாதுகாப்பையும் அளிக்கிறது. எந்த ஒரு நோயாக இருந்தாலும் வருமுன் காப்பதே சிறந்தது. எனவே கொரோனா நம்மை நெருங்காமல் இருக்க சரியான முறையில் முகக்கவசத்தை பயன்படுத்தி நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள வேண்டும். முகக்கவசம் அணிவது அதிகாரிகளை ஏமாற்றுவதற்காக அல்லாமல் நம் நன்மைக்காக நாம் அணிய வேண்டும். நம்மில் பலர் 200 ரூபாய் அபராதம் விதிக்கிறார்களே என்பதற்காக அதிகாரிகளை காணும்போது மட்டுமே முகக்கவசத்தை அணிகிறோம். அதிகாரிகள் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டால் அலட்சியமாக முகக்கவசத்தை கழட்டி விடுகிறோம். இது மிகவும் தவறான போக்கு. அதிகாரிகளின் நன்மைக்காக நாம் முகக்கவசம் அணியவில்லை, நம்மை நம்மே பாதுகாத்து கொள்வதற்காக நாம் முகக்கவசம் அணிகிறோம் என்பதை புரிந்து கொண்டு சரியான முறையில் முகக்கவசம் அணிந்து கொரோனாவிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வோம்.